ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிண்ட்ரெல்லா செஃப் சைனீஸ் ட்ராமாவோட சீசன் 2 பார்ட் 5 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல மேடம் பிரின்சஸ் லியோலி கிட்ட, என்ன நீ தானே ஹீரோவை காப்பாத்தின, இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, இல்ல நீங்க என்ன தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நான்லாம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா மேடம் ஜியா, என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால பிரின்சஸ் லியோலியும் என்னோட மனசுல பொறுத்த அளவுக்கு நீ நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னையும் சன்ஃபங்கையும் ஒரே மாதிரிதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாம ஹீரோ மேல வேற ஏதாவது எமோஷன்ஸ வளர்த்துக்கிட்டீனா நீ தான் கடைசியில ஹர்ட் ஆவ அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிரின்சஸ் லியோலியும் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மேடம் ஜியாவும் பிரின்சஸ் லியோலி கிட்ட, உனக்கு எவ்வளவு நாளா ஹீரோவை தெரியும், சப்போஸ் அவர் இங்க வந்ததுக்கு அப்புறமாச்சும் உன்னை வந்து பாத்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையாச்சாங்க. இதனால மேடமும், நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, சப்போஸ் நீ ஸ்மார்ட்டான பொண்ணா இல்லீனா நீ ஜயோதில இருந்து இப்ப பிரின்சஸ் லியோலியா சேஞ்ச் ஆயிருக்க மாட்ட, அதனால உனக்கே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி கொண்டு வந்து ஜின் கிட்ட வச்சுட்டு, இந்தா இந்த எல்லா ஃபுட்டையும் இப்ப நீ டேஸ்ட் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜின், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இத்தனை ஃபுட் ஐட்டம்ஸா வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், ஆமா இந்த கேபிட்டல்ல இருக்க எல்லா டெலிஷியஸான ஃபுட் ஐட்டமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னோட ரெட் பீன் கஸ்டர்ட் இப்ப கொஞ்சம் பாப்புலர் ஆயிருச்சு, பட் இருந்தாலும் நான் இதுக்கப்புறமும் நிறைய சமைக்கணும்ல, அதனால இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு புதுசா ஒன்னு நம்ம தயாரிக்கணும். நாம ஒரு விஷயத்துல பாப்புலர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எனிமிய பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனால நீ இதெல்லாம் சாப்பிட்டு பாத்துட்டு இதுல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லைங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறமா நான் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜின், என்ன நான் இத்தனை விஷயத்த சாப்பிட்டேனா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் கூட உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதனால ஹீரோயினும், நீ சொல்றதும் சரிதான், சப்போஸ் என்னோட டேஸ்ட் பேட் எல்லாம் திரும்ப வந்துருச்சுனா கூட நானே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜின், நான் இன்னும் என்ன சொல்ல வரேனோ அதை சொல்லியே முடிக்கல, நான் உனக்காக எதை வேணா டேஸ்ட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம உன் கூட இருக்கும் போது தானே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னும், பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த மேனேஜரும் அங்க வந்துறாரு, அவரு ஹீரோவையும் சன்ஃபங்கையும் அங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹீரோயின் கிட்ட, ஹீரோவும் சன்ஃபங்கும் நான் பாக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா ஹீரோ ஹீரோயினா கூப்பிடுறாங்க. இதனால ஜின்னும், என்ன உனக்கு ஹீரோயின் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோ எனக்கு தெரியும்னு சொல்றாங்க, ஆனா ஹீரோயின் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால சன்ஃபங்கும் ஜின்னும் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ எனக்கு தெரியும், அவன் என்னோட குட் பிரதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினும் அமைதியாயிடுறாங்க. ஆனா திடீர்னு ஹீரோயின், என்னதான் எனக்கு அவரை தெரியும்னாலும் அவரு கூட நான் சண்டை போட்டிருக்கேன், அதனால நான் அவரு கூட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட, சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஜின், சரி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்பவே பேசி முடியுங்க, ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், நான்லாம் யார் கூடயும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா சன்ஃபங்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோயின் கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் என்னோட பிரதர் சார் ரெட் பீன் கஸ்டர்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன், ஆனா உங்களுக்கு நாங்க வந்தது பிடிக்கல போல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதனால நீ எதுக்காக சாரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஜின் கிட்ட, சரி எதுக்காக இங்க இத்தனை ஃபுட் ஐட்டம்ஸா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஜின்னும், ஹீரோயின் இந்த கேபிட்டல்ல இருக்க எல்லா வகையான ஃபுட் ஐட்டம்ஸுமே இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க, நான் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன், அதை வச்சு ஹீரோயின் ஒரு புதுசா ஒரு ஃபுட் ஐட்டம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, என்ன இங்க இத்தனை ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி நீ ஒருத்தனையே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ஃபங் கிட்ட, சரி போ உனக்கும் ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும் தானே, அதனால நீயும் போய் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்ஃபங்கும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார போறான். ஆனா அதுக்குள்ள
ஹீரோயின் ஒன்னு தேவை கிடையாது. ஏன்னா ஜின்னுக்கு தான் எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். அவன் தான் டேஸ்ட் பத்தி எல்லாமே நல்லா தெளிவா சொல்லுவான். ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னதான் அவனுக்கு கோல்டன் டேஸ்ட் பட் இருந்தாலுமே நீ மத்தவங்க கிட்டயும் ஒப்பீனியன் கேட்கணும். ஒருத்தவங்க கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டு நீ என்ன புதுசா ஃபுட் செய்ய போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஜின்னும், எனக்கு என்னமோ என்னோட பிரதர் சொல்றதும் கரெக்டுன்னு தான் தோணுது, அதனால நம்ம இதை ஒத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், சரி சரி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சன்ஃபங்கும் குடுகுடுன்னு வந்து உட்காந்துக்கிறான். அப்போ ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்திலேயே உட்கார போறாங்க. ஆனா ஹீரோயின் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ படுக்க ஹீரோயின் கிட்டயே உட்காந்துக்கிறாங்க. ஜின்னும் ஹீரோயின் கிட்ட, சரி சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கிருக்க ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறாரு. ஆனா சன்ஃபங், நீங்க தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கல்ல, அது நான்வெஜ் நான் வேணா வேற யாரக்கிட்ட சொல்லி உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின், என்ன நீங்க தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கல்ல, அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லா ஃபுட்டுமே நான்வெஜ் தான், அதனால நீங்க இங்க உட்காந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும், நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டேன், ஏன் ஒரு பர்சன் மட்டும் இன்னொரு பர்சன் மாதிரி சேஞ்ச் ஆகும் போது நான் மட்டும் சேஞ்ச் ஆக கூடாதா, அது மட்டும் இல்லாம எனக்காக ஒருத்தங்க நான்வெஜ் எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால நானும் சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சன்ஃபங் அங்க இருக்க எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எல்லாமே செம டேஸ்டா இருக்கு, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா வேற லெவல் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோவும், சரி சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, பொறுமையா சாப்பிடு, இதெல்லாம் எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அங்க இருக்க ஒரு கேக் மாதிரி இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு, என்ன இது பார்த்தா ஐஸ் மூன் கேக் மாதிரியே இருக்கு, எனக்கு இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒருத்தங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, இந்தா இத வேணா நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின், நான் இப்போதான் நிறைய பொருள் சாப்பிட்டேன், அதனால எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ ஜின்னோ, என்ன ஐஸ் மூன் கேக்கா, அப்படின்னா என்ன நீ இதுவரைக்கும் எனக்கு அது சமைச்சு கொடுத்ததே இல்லையே அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அதை எடுத்துட்டு போய், இந்தா நான் உங்ககிட்ட சாப்பிடுன்னு சொன்னேன், நான் உங்ககிட்ட தானே கொண்டு வந்து குடுக்குறேன், அதனால நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினும், நீங்க இதுக்கு மேல என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, ஒழுங்கா இதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, நான் உங்ககிட்ட சொல்றேன்ல இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும், சரி அதை என்கிட்ட கொடுங்க, இதை நான் கம்முன்னு தூக்கி வீசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ள சன்ஃபங், வேணா வேணா எதுக்கு தூக்கி வீசுறீங்க, அதை பார்த்தாவே டேஸ்டியா இருக்கும் போல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினும், சூப்பர் குட் பிரதர்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்டையும் சன்ஃபங் கிட்டையும் போய் க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னும், எனக்கு என்னமோ ஹீரோவும் குட் பிரதர் மாதிரி தான் தெரியுது, நீ ஏன் அவர்கிட்ட மட்டும் எப்ப பார்த்தாலும் கோச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின், ஒழுங்கா வாங்க முடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்து கூட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஒரு சோல்ஜர் ராயல் ஆண்டி கிட்ட, இத்தனை வருஷமா சயோதிதா பிரின்சஸ் லியோலி மாதிரி நடிச்சு இங்க இருக்க எம்பரர்ஸ் உங்களை எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கா, அதுக்காக அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ், இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் பிரின்சஸ் லியோலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராயல் ஆண்டி ஃபர்ஸ்ட் இவளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால பிரின்சஸ் லியோலியும் என்னை மன்னிச்சிருங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவங்க இந்த கனவு தான் கண்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ அவங்க மெய்டும் வந்து, என்னாச்சு நீங்க திரும்ப கனவு கண்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரின்சஸ் லியோலியும் சன்ஃபங் கொடுத்த ஹீரோ மாதிரியே இருக்க பொம்மையை எடுத்து கையில வச்சுட்டு, சரி டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மெய்ட் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவளும், இப்பதான் விடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இதனால பிரின்சஸ் லியோலியும், சரி போய் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணு, நம்ம இப்பவே இந்த பேலஸ்ல இருந்து வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லியோலியும் அவங்க மெய்டும் ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஹீரோயின் இருக்க ரெசிடென்ஸ்க்கு போயிருக்காங்க. அப்போ அங்க செமையா வியாபாரம் எல்லாம் ஆகிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவங்க மெய்ட் கிட்ட பிரின்சஸ் லியோலி, என்ன இங்க ரெட்பின் கஸ்டர்ட் எல்லாம் வியாபாரம் ஆயிட்டு இருக்குதா, இதை பத்தி தானே இங்க இருக்க மக்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க மேடும், ஆமா இங்கதான் அதெல்லாம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு, இங்க இருக்க ஒரு யங் செஃப் தான் இதை உருவாக்குனாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க சன்ஃபங் ஜின் ஹீரோவும் மூணு பேருமே அடிக்கடி இங்க வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால நம்ம ஹீரோக்காக இங்கேயே வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா அவரே இங்க வந்துதானே ஆகணும், அப்ப நம்ம அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரின்சஸ் லியோலியும் சரின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு டேபிள்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மெய்ட் வந்து பிரின்சஸ் லியோலி கிட்ட, இந்த கடைக்காரங்க டெய்லியுமே 50 பவுல்ஸ் தான் சேல் பண்றாங்களாமா, அந்த 50 பவுல்ஸ்மே முடிஞ்சிருச்சு, அதனால நம்மள நாளைக்கு வந்து வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, இல்ல நான் எவ்வளவு பணம் வேணா தரேன், ஒழுங்கா போய் எனக்கு இன்னைக்கு வேணும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த மேனேஜரும் அங்க வந்துடுறாரு, எங்களை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு எங்க கிட்ட 50 பவுல்ஸ் தான் இருந்துச்சு, அதுவும் எல்லாமே சேல்ஸ் பண்ணியாச்சு, அதனால நீங்க நாளைக்கு வாங்க பிளீஸ், ஏன்னா எல்லா விஷயத்தையுமே இதோ இந்த பிரதர் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி திரும்ப ரெண்டு கோல்டு காயின் எடுத்து வச்சு, எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
மேனேஜரும் பிரின்சஸ் லியோலி கிட்ட, என்ன உங்களை பார்த்தா ரொம்ப பணக்காரங்க மாதிரி தெரியுது, ஆனா நீங்க எதுக்காக என்ன சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி சமக்கடுப்பாகி, என்ன உங்க பிசினஸ் நான் நல்லா நடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நான் உங்களை சங்கடப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்க செஃப்பும் என்னோட ஃப்ரெண்டு தான், அதனால நீங்க போய் அவகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேனேஜரும், ஓ எனக்கு இப்பதான் புரியுது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் லியோலி கொடுத்த ரெண்டு கோல்டு காயினையும் எடுத்து வச்சுட்டு லியாயோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினும் அங்க, என்ன பிரச்சனை எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துடுறாங்க. மேனேஜரும் ஹீரோயின் கிட்ட, இதோ இவங்களும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா, இவங்க ரெட்பீன் கஸ்டர்ட் சாப்பிடணும்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிரின்சஸ் லியோலியும், நீதான் லியாயோவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மேனேஜரும், அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கோல்டு காயினா அங்கேயே வச்சிடறாரு. அப்போ பிரின்சஸ் லியோலியும், என்ன உன்னோட நேம பார்த்தா பையன் பேர் மாதிரி இருக்கு, ஆனா நீ பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ, அது பையன் நேமா இருந்தாலும் நான் தான் லியாயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு தான் என்ன தெரியும்னு சொன்னீங்களே, நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்துருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பிரின்சஸ் லியோலியும், உனக்கு ஜியா சுனியோவா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினோ, ஏன் உங்களுக்கு அவர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, நான் தான் உங்ககிட்ட க்வெஸ்டின் கேட்டேன், நீ ஒழுங்கா ஆன்சரை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரின்சஸ் லியோலியும், அது போதுமே நான் அவரோட ஃப்ரெண்டு தான், சோ அதனால எனக்கு ரெட்பீன் கஸ்டடி இப்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் மேனேஜர் கிட்ட, என்ன நம்ம ஹோட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இவங்க கிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜரும், நான் எல்லா விஷயமே சொல்லிட்டு, ஆனா அவங்க தான் இன்னைக்கு அவங்களுக்கு ரெட்பீன் கஸ்டர்ட் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினோ பிரின்சஸ் லியோலி கிட்ட, நீங்க என்னதான் ஹீரோக்கு தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் என்னால இந்த ரூல்ஸ் எல்லாம் வயோலேட் பண்ண முடியாது, அதனால நீங்க நாளைக்கு சீக்கிரமாவே வந்து அந்த ரெட்பீன் கஸ்டர்டா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரின்சஸ் லியோலியோட மெயிலும் சமக்கடுப்பாகி, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி அவங்க மெயிட் கிட்ட, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, என்ன நீ ஹீரோவை அந்த அளவுக்கு வெறுக்கிறியா, அதனாலதான் எனக்கு ரெட்பீன் கஸ்டர்டா செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா, ஒருவேளை உனக்கு நான் அவரு கூட க்ளோஸ் ஆர்பணும்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது ஜெலஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், நான் இந்த ஹோட்டலோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எந்த இன்கிரீடியன்ஸும் கிடையாது, நான் உங்களுக்கு ஹைத சமைக்கணும்னு நினைக்கல, அதனால நாளைக்கு மார்னிங் வந்து நீங்க வாங்கிக்கோங்க, வேணா இங்க மெனு இருக்கு, நீங்க அதை பார்த்து வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அதை வேணா சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் லியோ, சப்போஸ் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்லீனாலும் நான் வேணா காசு கொடுக்கறேன், நீங்க போய் வாங்கிட்டு வந்து பொறுமையா செஞ்சு கொடுங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின், அப்ப என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜரும் ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டு இருக்க, நம்ம இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிளீஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் லியோலி கிட்ட போய், நாங்க வேணா இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா ரெட்பீன் கஸ்டர்டா செஞ்சு கொடுக்கறோம், இன்னைக்கு நிஜமாலுமே அந்த இன்கிரீடியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த ரெண்டு கோல்டு காயினையும் திருப்பி கொடுத்துறாங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, நான் இந்த கோல்டு காயின்ஸ நான் ஹீரோயின்காக கொடுத்தேன், அவகிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேல இருக்க ரெண்டு கோல்டு காயினையும் தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினும் பிரின்சஸ் லியோலி கிட்ட, யாராவது நம்ம கிட்ட கோல்டு காயின்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம வாங்கிக்கணும், ஏன்னா கோல்டு தான் இந்த உலகத்திலே விலை மதிப்புடையது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்கிட்ட சின்ன வயசுலயே சொல்லியிருக்காங்க, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள பிரின்சஸ் லியோலி அவங்க மெய்ட் கிட்ட ஏதோ சைகை காமிக்கிறாங்க, இதனால அந்த மெய்டும் ஹீரோயினை எட்டி உதச்சிடுறா. அப்போ அங்க சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர எந்திரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. மேனேஜரும், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் சமக்கடுப்பாகிடுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும், இப்ப எதுக்காக என்ன தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரின்சஸ் லியோலியும், என்ன ஒருத்தங்க உங்ககிட்ட காசு கொடுத்தாங்கன்னா அவங்கள ரொம்ப பணிஞ்சு நீல் டவுன் பண்ணி வாங்கணுங்கிற விஷயம் கூட உனக்கு தெரியாதா, இந்த விஷயத்த உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் சமக்கடுப்பாகி, எனக்கு உங்க காசே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிடுறாங்க. பிரின்சஸ் லியோலி கிட்டயும், எனக்கு தெரியும் நீங்க நோபல் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்கன்னு, அதுக்காக என்ன உங்ககிட்ட நான் தனக்குனிஞ்சு நடக்கணும்னு எனக்கு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பிரின்சஸ் லியோலியோட மெய்ட், நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கியா, நாங்க நினைச்சோம்னா உன் ஃபேமிலியே இல்லாம போக முடியும், உன்னை வெட்டி கூட வீச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும், எங்க முடிஞ்சா பண்ணுங்க பாக்கலாம், நான் உங்க கழுத்தையே திருகி வீசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன நோபல் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்கறக்காக உங்களுக்கு எல்லாருமே பணிஞ்சு நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ உன்னோட எம்பரர் எல்லாம் இந்த விஷயத்துல எழுத்துட்டு இருக்க,
ஒரு ரெட்பீன் கஸ்டர்டுக்காக நீ இந்த அளவுக்கு கோவப்படும் போது நீ எல்லாம் எப்படி ஒரு நல்ல நாட்டை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கண்டமேனிக்கு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதனால பிரின்சஸ் லியோலியும் செம கடுப்பாகி டக்குன்னு வந்து ஹீரோயினா அரைஞ்சிடறாங்க. அப்போ ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோவோட கையை எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க நகருங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்க குட் சிஸ்டர்ஸையே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சஸ் லியோலியும் ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்க காயம் எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ, நாம பப்ளிக்ல இருக்கோம், அதனால கொஞ்சம் ஒழுங்கா பிஹேவ் பண்ணு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரின்சஸ் லியோலியும், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாத்துக்கல, அது மட்டும் இல்லாம சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபுட் வேணும்னா எங்கிட்டயே சொல்லிருக்க வேண்டிதானே, எதுக்காக நீங்க இவகிட்ட எல்லாம் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இப்ப கூட நீங்க அவளுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் யாயோ சீக்கிரமாவே கோவப்பட்டுருவா, அவ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அதனாலதான் உங்ககிட்ட அந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பா, எனக்கு என்னமோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மேனேஜரும், ஆமா ஆமா இங்க நடந்தது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரின்சஸ் லியோலியும், சரி உன்னை அரைஞ்சதுக்காக இந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினா சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி போறாங்க. அதுக்குள்ள பிரின்சஸ் லியோலி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, இன்னைக்கு இங்க சாப்பிடலாம்னு வந்தேன், சோ நீங்களும் எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதனால ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. பிரின்சஸ் லியோலியும் ஹீரோவும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சஸ் லியோலி ஹீரோ கிட்ட, என்ன நீங்க முதல்ல நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டீங்க பட் இப்ப சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும், ஆமா நான் ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிட்டேன், ஏன்னா நான் எல்லா இடத்துலயுமே போய் தங்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஃபுட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு எதுவுமே கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரின்சஸ் லியோலியும், சரி நீங்க எதுக்காக திடீர்னு இங்க இருந்து போனீங்க, நான் உங்களை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ, என்ன நான் எதுக்காக போனேன்னு கூட உனக்கு தெரியாதா, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரின்சஸ் லியோலியும், மத்தவங்களுக்கு தெரியறத விட நீங்களா என்கிட்ட பர்சனலா சொன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, சரி சரி அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காரு. அப்போ பிரின்சஸ் லியோலியும், சின்ன வயசுல எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீங்க மட்டும்தான், இங்க இருக்கவங்க எல்லாருமே ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருந்தாங்க, பட் நான் ஒரு மெய்டா தான் இந்த பேலஸ்க்குள்ள இருந்துட்டு இருந்தேன், இங்க இருக்கவங்க எல்லாம் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கறனால யாருமே என் கூட பேசவும் மாட்டாங்க விளையாடவும் வரமாட்டாங்க, நீங்க மட்டும்தான் என் கூட விளையாட வந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும், என்ன சன்ஃபங்கும் இங்க உங்க கூட ரொம்ப க்ளோஸா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, அவன் வேற நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மட்டும் இல்லாம சின்ன வயசுல படிப்புல இருந்து எல்லா விஷயத்திலயுமே நம்ம ரொம்ப கரெக்டாவே இருந்தாலும் உங்களையும் என்னையும் மட்டும்தான் யாருமே ரெஸ்பெக்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும், சரி எதுக்காக இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லியோலியும் ஹீரோ கிட்ட, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நீங்க வேட்டையாட போகும்போது உங்களை நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா, அப்போ அங்க பிரின்சியும் தானே இருந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, உங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன பத்தி மட்டும் ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால ஹீரோவும், அப்படியெல்லாம் கிடையாது, நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், சப்போஸ் நீ மேல கோவப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால லியோலியும் ஸ்மைல் பண்ணிடுறா. அப்போ லியோலியும் ஹீரோ கிட்ட, நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லி அமிச்சேன் என்ன பாக்க வாங்கன்னு, ஆனா நீங்க ஏன் என்ன பாக்கவே வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும், நான் கொஞ்ச நாள் புத்தர் டெம்பிள்ல இருந்ததுனால நானும் என்ன ஒரு மாங்காவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நான் எந்த பொண்ணுங்க கிட்டயுமே அந்த அளவுக்கு பேசினது கிடையாது, அதனாலதான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, இல்லையே நீங்க எந்த விஷயத்திலயும் சேஞ்ச் ஆகல, மட்டும் இல்லாம ஹீரோவும் பிரின்சஸ் லியோலி கிட்ட, நீ பேலஸ்ல தங்கிருக்க, என்னால அப்பப்ப அங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் லியோலி, மத்தவங்களுக்கு தான் பேலஸ்குள்ள வரதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் கிடையாது, சோ நீங்க எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால ஹீரோவும் பிரின்சஸ் லியோலி கிட்ட, உன்ன ராயல் ஆண்டி ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க போல, ஆனா நீ இப்ப எதுக்காக அவங்களுக்கு தெரியாம நீ பாட்டுக்கு கிளம்பி வந்திருக்க, சப்போஸ் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால நீ சீக்கிரமா பேலஸ்க்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் லியோலியும், சரி நான் போறேன், ஆனா நீங்களே என்ன கூட்டிட்டு போய் விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோ, இல்ல நான் சென்பங்க வர சொல்லிருக்கேன், அவன் உன்ன கூட்டிட்டு போய் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரின்சஸ் லியோலியும், என்ன உங்க உயிரையே நான் காப்பாத்திருக்கேன், ஆனா நீங்க எனக்காக மட்டும் எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும், நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் நினைக்கிறேன், நான் கூட யாயோ கிட்ட சொல்லி ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் உனக்காக செய்ய சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிரின்சஸ் லியோலி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால ஹீரோவும், சரி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிரின்சஸ் லியோலியும் ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சன்ஃபங்கும் அங்க வந்துடுறான். ஹீரோவும், நீங்க
சன்ஃபங்கும் பிரின்சஸ் லியூலி கிட்ட ஒரு கிஃப்டை கொடுத்து இந்தா இந்த கிஃப்டை என்னோட அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க உங்ககிட்ட சாரியும் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் அதை எடுத்து பார்த்துட்டு, என்ன உங்க அம்மா எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் இதுக்காக இதை எங்கிட்ட கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு சன்ஃபங்கும், என் அம்மாக்கு திடீர்னு தலையில அடிபட்டுச்சு, அதனால அவங்க சில விஷயங்கள்லாம் மறந்துட்டாங்க, ஆனா எனக்கு தெரியல இத அவங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால பிரின்சஸ் லியூலியும் அந்த கிஃப்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கா, என்ன இது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சன்ஃபங்கும், இல்லையே இது ரொம்ப நல்லா தானே இருக்கு, அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, நான் அந்த கடைக்காரர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால பிரின்சஸ் லியூலியும் சம கடுப்பாகிடுறான். நீ என்ன என்கிட்ட எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிட்டே இருக்க, உன்னோட தலையில தான் அடிபட்டுச்சு போல, உங்க அம்மா தலையில எல்லாம் அடிபடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் அவன் கொண்டு வந்த கிஃப்டையும் தூக்கி வீசிடுறான். அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன, உனக்கு லியாயோவ பார்த்தா பையன் மாதிரி தெரியுதா அவ பொண்ணு, ஆனா நீ என்கிட்ட அவ பையன்னு சொல்லி போய் சொல்லிருக்க, நீ என்ன திரும்ப ஹீரோக்காக என்கிட்ட போய் சொல்ல வந்தியா, ஏன் நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையா கத்திட்டு இருக்கா. நான் சன்ஃபங் பிரின்சஸ் லியூலி கிட்ட, சரி நீ கொஞ்ச நேரம் சமாதானமா இரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா உனக்கு இந்த கீழே விழுந்த பொருள் எல்லாம் எடுக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இதனால பிரின்சஸ் லியூலியும், சாரி என்ன மன்னிச்சிரு, நீ இத ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், ஆனா நான் தான் இதை உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சன்ஃபங், இல்ல இல்ல இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது, நான் தான் தேவையில்லாம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பிரின்சஸ் லியூலியும், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு கிஃப்ட கொண்டு வந்தீனா அது ஸ்ட்ரெயிட்டா எங்கிட்டயே கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக இப்போ உன்னோட பிரதர் பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சன்ஃபங்கும், உனக்கு என் பிரதர் கிஃப்ட் கொடுத்தாதானே பிடிக்கும் அப்படின்னு கேக்குறான். ஆனா பிரின்சஸ் லியூலி, நான் உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறா. இதனால சன்ஃபங்கும் செம ஹாப்பி ஆகி, அப்ப உனக்கு நான் கிஃப்ட் கொடுத்தாலும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா பிரின்சஸ் லியூலி, சரி கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஹாப்பியா, சரி சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு உன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். பிரின்சியும் அங்க இருக்க மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்போ பிரின்சியும் அங்க போய் நின்னுட்டு, நம்ம கிட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு சொல்லி தொலாவி பாத்துட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்டயும் காசே கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோவும் பிரின்சியோ கிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரின்சியோவும், பரவாயில்லையே நீ சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன், சரி உங்ககிட்ட இருந்து ஏதாவது காசு இருந்தா எங்கிட்ட கூட அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அவர்கிட்ட இருக்க காசை எடுக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அவர்கிட்ட இருக்க எல்லா காசையுமே வாங்கி அந்த பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்துறாங்க. இந்தாங்க இந்த காசை வச்சு உனக்கு தேவையான சாப்பாடு துணி எல்லாம் வாங்கிக்கோ, அது மட்டும் இல்லாம உன்னோட கண்ணையும் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அந்த பிச்சைக்காரன் கிட்ட, அங்க பாரு உன்னோட காசு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவன் எங்க எங்கன்னு சொல்லி தேடுறான். டக்குனாவ ஐயோ நம்மளுக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க குடுகுடுன்னு அங்கிருந்து எழுந்திரிச்சு ஓடிடுறான். ஹீரோவும் பிரின்சி கிட்ட, பாத்தியா அவனுக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரின்சியும், என்ன உன் காசை நான் வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேங்கிறக்கு வேண்டிதான் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, நான் அதுக்காக சொல்ல நினைக்கல, நீ ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி அவங்க நல்லவங்களான்னு ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரின்சியவும், எனக்கு ஆல்ரெடி தெரியும் அவனுக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோவும், அப்புறம் எதுக்காக நீ அவனுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரின்சியவும், பாரு அவன் ரொம்ப நல்லவனா தான் இருக்கான், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தி பர்சனாவும் தான் இருக்கான், அப்புறம் எதுக்காக அவன் மத்தவங்க கிட்ட தலை குனிஞ்சு பிச்சை எடுக்கணும், அதுக்கு பதிலா அவன் வேற ஏதாவது வேலை செய்யலாம்ல, அவன் அவனோட தன்மானத்தை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட காசு கேட்கும் போது நாமளும் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும், சரி உனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிரின்சியும், சரி நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், நான் பாஸ்ட்ல ரொம்ப கெட்டவனா இருந்தனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, நீ ஏன் அப்படியெல்லாம் கேக்குற, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ரொம்ப நல்லவனா தான் இருந்த, இப்ப நீ எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் நீ பாஸ்ட்லயும் இருந்த அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரின்சியோ, அப்புறம் எதுக்காக எம்பரருக்கு என்ன பிடிக்கல, நான் ஏதாவது அவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சிட்டா இல்ல கிரைம் செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எம்பரருக்கு உன பிடிக்கல அவ்வளவுதான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரின்சியோ, இல்ல நான் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுதான் ஆகணும், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது தப்பு பண்ணிருந்தனா அதை நான் இப்ப சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ கூட ஒரு நாள் சொன்னல நான் தான் உன்னோட ஃப்ரெண்ட கொண்டுட்டேன்னு, சப்போஸ் நான் அந்த தப்பு பண்ணதுக்காக நான் என்னோட உயிரை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் என்னோட தப்பெல்லாம் திருத்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் என்னோட பழசெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும், நான் யாருனாச்சும் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, இப்ப எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சியோ, இல்ல எனக்கு என்னோட பாஸ்ட் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சே ஆகணும், பிளீஸ் என்கிட்ட அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா ஹீரோ, இல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் உன பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல உனக்கு தெரிஞ்ச விஷயங்களாவது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி பிரின்சியோ கேட்டுகிட்டே இருக்காரு. எனக்கும் அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் திரும்ப வரதுக்காக இது ஏதோ அக்குபஞ்சர் மெடிசன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஹீரோயினால வலியவே தாங்க முடியல, பிளீஸ் பிளீஸ் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு அக்குபஞ்சர் செஞ்சிட்டு இருக்கவங்களும், ஏன் நீ இப்படி கத்திட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் சரியா இருக்கு, 10 மாசம் ஆகும், அது மட்டும் இல்லாம நீ கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இரு,
நான் போய் நீடில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா ஹீரோயின் ஐயோ இன்னும் 10 மாசமாய் இவ்வளவு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் பிரின்சியோவும் அங்க கூட்டிட்டு வராரு. அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் ஹீரோ வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த உங்க டாக்டர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ பிரின்சியோ ஹீரோ கிட்ட என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் நீ தானே உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப வரணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க இருக்க டாக்டர் என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு தான், அவரோட அக்குபஞ்சர் ஸ்கில்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும், கண்டிப்பா உனக்கு எல்லா மெமரியும் வந்துடும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சியவும் அக்குபஞ்சரா அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க ஒரு ஆளுக்கு அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் அவரு பாக்குறாரு. பார்த்தோன்னா என்ன இப்படி பண்ணணுமா, இல்லையே பரவாயில்ல நான் தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன்ல அதனால நான் அதையே சாப்பிடுறேன் சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ நீ தான் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துட்டு இருக்க, பட் இன்னுமே கொஞ்சம் கூட சரியாகல, அதனால நம்ம வேணா இதை ட்ரை பண்ணி பாப்போம், கண்டிப்பா உன்னோட மெமரி எல்லாம் திரும்ப வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உன் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா பிரின்சியோ பயமா, எனக்கெல்லாம் பயமா இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோவும் அப்ப சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சியோவா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஜின்னு அங்க வந்து ஹீரோயினோட பேர் சொல்லி ஏதோ மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறான். ஹீரோவும் இந்த விஷயத்த கவனிச்சிடறாரு. அப்போ அங்க இருக்கிறவர்கிட்ட ஜின் வந்து இப்போ ஒருத்தங்க பேர் சொல்லி ஏதோ மெடிசன் வாங்கிட்டு போனான்ல அது என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவரு சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதனால ஹீரோவும் ஒரு காசு எடுத்து வச்சு இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவரு கருக்கலைப்பு மருந்து அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோவும் என்ன கருக்கலைப்பு மருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா ஹீரோயினுக்கு பெரிய பெரிய நீடில்ஸா வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எப்படியோ கஷ்டப்பட்டு பொறுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா அவர் அந்த நீடலை எடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயினால கொஞ்சம் கூட முடியல. அந்த டாக்டர் கிட்ட உங்க நீடில்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோவும் அங்கதான் ஒளிஞ்சு நின்னு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஜின்னும் ஹீரோயின் கிட்ட என்ன உன்னால இப்பவே வலிய தாங்க முடியலையா, அப்போ இன்னும் 10 மாசத்துக்கு நீ எப்படிதான் வலிய தாங்குவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினால நடக்கவே முடியல, இதனால அவங்க இடுப்ப புடிச்சிட்டு நடந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு ஹீரோவும் தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன இவன் நிஜமாலுமே பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஜின் கிட்ட சரி சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்படியா இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் எடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க சாக்லேட் எல்லாம் பாத்துட்டு என்னது எதுக்காக இங்க இவ்வளவு சாக்லேட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜின்னும் ஆமா இங்க வந்து அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சாக்லேட்டை வச்சு ஃபுல் பண்ணி எப்படியாவது அவங்கள அக்குபஞ்சர் செஞ்சுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினும் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அதனால நான் இந்த எல்லா சாக்லேட்டையும் நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜின்னும் ஹீரோயின் பக்கத்திலேயே உட்காந்துட்டு உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, அது எல்லாமே இந்த உலகத்துல இருந்து நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உனக்கும் ஹீரோக்கும் நடுவுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர கேக்குறான். ஆனா ஹீரோயின் இப்ப எதுக்காக அதெல்லாம் கேக்குற, அதெல்லாம் பாஸ்ட், நான் அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது புரிஞ்சுதா, மெயினா ஹீரோ கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜின்னும் சப்போஸ் ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சு கேட்டா கூட நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும் சமகடுப்பாயி ஜின்ன திட்டலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அங்க ஒருத்தன் வந்து ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோவும் என்ன பிரச்சனை உஷ் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் உங்க ஃப்ரெண்டு அக்குபஞ்சர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு அதனால சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூட்டிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயினும் அந்த மெடிசன் எடுத்து பாத்துட்டு என்ன இது இதுல வேற யாரோ பேர் எழுதிருக்கு, இது என்னோட மெடிசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜின்னும் ஐயோ நான் மாத்தி மெடிசனை வாங்கிட்டு வந்துட்டேனா, சரி சரி நான் போய் உன்னோட மெடிசனை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஜின் போன உடனே ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நான் தான் அதை கேட்கணும், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன நமக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் நீ மறந்துட்டியா, இப்போ வேற ஒருத்தங்க கூட சேர்ந்து நீ குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் ஜின் இன்னுமே சின்ன பையன், ஆனா அவன் எப்படி உங்ககிட்ட அட்ராக்ட் ஆனா, அது மட்டும் இல்லாம நீ என்ன லவ் பண்றியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் உங்களுக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம தான் டிவோர்ஸ் பண்ணிட்டோம்ல, அதனால நான் யார் கூட வேணா இருப்பேன் யார் கூட வேணா குழந்தை பெத்துக்குவேன், அதை பத்தி எல்லாம் நீங்க எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன அட்லீஸ்ட் என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் உங்களுக்கு டிவோர்ஸ்னா என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன், சப்போஸ் நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம யார் கூட வேணா இருக்கலாம், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் நீங்க லூசு மாதிரி வேற எதையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்துடுறான். ஆனா ஹீரோ ஜின்ன பார்த்தோன்ன டக்குனு ஒரு அற அரைஞ்சிடுறாரு, ஜின்னும் தூரமா போய் விழுந்துறான். அப்ப ஹீரோயினும் என்ன உங்களுக்கு என்ன லூஸ் ஆயிடுச்சா, அது மட்டும் இல்லாம நீங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட போய் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜின்னும் ஹீரோயின் கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நல்ல வேலை நம்ம போய் கரெக்டான டைம்ல மெடிசனா மாத்திட்டு வந்துட்டோம், அது கருக்கலைப்பு மெடிசனாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் ஏன்னா மெடிசனா மாத்தி வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பிரின்சியும் அங்க வந்துடுறாரு. இதனால ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ எனக்காக ஒழுங்கா இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்கு குடுக்குடுன்னு போயிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.